அவளை தூரத்துல இருக்கிற ஒரு தேசத்துல யாரா தேவா வேணடா போற போயிரலாம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, ஆக்சுவலா செல்லரோட ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு. நேத்தே நம்மள டீகோட் பண்ண சொல்லிருந்தாங்க, இந்த தோத்தான்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் பார்த்தோம். சோ அத பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ அந்த வெப் சீரிஸ் பார்த்தனால நேத்து நம்ம பண்ண முடியல, அதனால இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தொலை தூரத்துல இருக்கிற ஒரு தேசத்துல யாரா தேவா வேணடா போற போயிரலாம். தேவா சூர்யா ரெண்டு நண்பர்களை பார்த்தோன்னே டக்குனு தேவான்ற வார்த்தையை கேட்டேன். உங்களுக்கு உடனே மைண்ட்ல ஸ்டேக் ஆயிருக்குது என்னன்னா, 1991 போயிருக்கும் தளபதி அந்த படத்தோட கதைக்களம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். அத மைண்ட் வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்க. சொல்றா எவன்டா பிரிக்க முடியாத ஒரு நட்பு இருந்தது. இரண்டு நண்பர்கள், ஒன்னு கருப்பு ஒன்னு வெள்ளை, அந்த மாதிரி. சோ இரட்டையர்கள். உனக்காக தூண்டில புழுவாவும் இருப்பேன், திமிங்கலமாவும் மாறுவேன், ஒருத்தனுக்காக மட்டும். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மூளைன்ற இரட்டையர்கள் பத்தி இணையதள பொருள்கள் வீடியோ போட்டிருந்தாரு. அதே மாதிரி குயின்ஸ், நான் சொல்லக்கூடிய இந்த ஆதியில நம்ம முன்னோர்கள் வெளில வரும்போது இரண்டா பிரிஞ்சாங்கன்னு சொல்றது, அதையும் குறிச்சு வச்சுக்கலாம். லோக்கியில ஆண் பெண்ணா கட்டிருப்பாங்க, இதுல ட்வின்ஸா கட்டிருக்காங்க. இந்த ட்வின்ஸ்ன்றதே ரொம்ப முக்கியமான விஷயம். மூளை இரண்டா பிரிஞ்சிருக்கும், ஒன்னு முழுமையா இருக்கும் இன்னொன்னு முழுமையா இருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், அதை இங்க பேச வேணாம். இந்த ட்வின்ஸ்ன்றது மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு சகோதரர்கள் மாதிரி வச்சுக்கோங்க. செல்லர் அப்படின்றவர் வந்து முஸ்லீம் வேர்டா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் பத்தி மொத்தமா பார்க்க போறோம். நீ என்ன எப்ப கூட்டாலும் இங்க வருவேன். தேவா சூர்யா உனக்காக நான் எங்க இருந்தாலும் வருவேன். அதாவது இவரை விட்டு பிரிஞ்சு போறாரு போல, ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சு போறாங்க, ஆனா இவருக்கு நான் ஒரு பிரச்சனை வந்து நிப்பேன் அப்படின்றாரு. ஒரு இணை பெரியாத சகோதரர்கள் மாதிரி. தளபதி படத்தை நினைவு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் விஷயம். நீ என்ன எப்ப கூட்டாலும் இங்க வருவேன். நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் உனக்கு ஹெல்ப்புக்கு வருவேன். அதாவது இவருக்கு பிரச்சனைனா அவர் வந்து நிப்பாரு. அந்த மாதிரிதான் ட்ரைலர்லயும் ஒரு பிரச்சனை வரும், அந்த டைம்ல அவர் கூப்பிடுவாரு. இப்போ இன்னொரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை கவனிங்க, அதான் ரொம்ப முக்கியம். இந்த கதை தொடங்கி 1000 வருஷமாச்சு. இந்த கதை தொடங்கி 1000 வருஷமாச்சு. முகமது கஜினி, செங்கிஸ்கான விட மிக கொடூரமான கொள்ளையர்கள் இவங்க. இந்த கொள்ளையர்கள் எல்லாம் வந்தாங்க, நம்மள படையெடுத்து வந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் சொல்லிட்டு முகமது கஜினி அவங்கள வரைக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க பாரு, இவங்க அதை விட கொடூரமான ஆட்கள்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் வரலாறுல எங்கேயுமே நீ பாத்துக்க மாட்டீங்க, அதுதான் ரகசியமே. ஏன்னா வரலாறு எழுதுனதே அவங்க தானே. இங்க காட்டக்கூடியது வந்து மாட்டு கொம்பு, மாட்டு தலையை காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் நினைச்சுக்கிறேன், மாட்டு கொம்பு சிம்பிள் அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு சைடு கழுகு காட்டியிருப்பாங்க, இன்னொரு சைடு ஓனாய காட்டியிருப்பாங்க. இந்த மூணு இனம் தான், அதாவது இந்த மூன்று இனங்கள் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை ஆளுது, அதாவது இந்த உலகத்தை ஆளுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த மூணு வம்சமும் பல நூறு வருஷமாக யாராலும் எதிர்க்க முடியாம வளர்ந்தாங்க. அந்த மூணு இனங்களும் பல நூறு வருடங்களா, அப்போ உங்களை நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க, நாங்கள் சொல்றதான் சொல்றாங்க. பல நூறு வருடங்களை அந்த உலகத்தை டேக் ஓவர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த காடே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை நீங்கள் அந்த காடுன்னு சொல்லும் போது காட்டை காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டெவலப் ஆன பிறகு பாருங்களேன், இஸ்ரேலோட கொஞ்சம் சிமிலராக கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் கனெக்ட் ஆகுது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ இஸ்ரேலில் கனெக்ட் பண்ணுது அப்படின்னா அடுத்த டார்கெட் எங்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாடு. கான்சாலோட காடை அவங்க தங்களுடைய ஓட்டையை மாற்றிக்கிட்டாங்க. அந்த மிலிட்ரியை பார்க்கும் போதும் நமக்கு ஒரு கணக்கு வருது. அதுக்கப்புறம் கான்சார் ஒரு சாம்ராஜ்யமா மாறிடுச்சு. அந்த மிலிட்ரி பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அவங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு, ஏன் தெரியல. அதுக்கப்புறம் ஒரு கோட்டை மாதிரி கட்டி ஒரு சிட்டியெலாம் காட்டுவாங்க. இந்த சிட்டியை காட்டும் போது சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு அவங்களுடைய அரண்மனை மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அது இன்னமும் எனக்கு இஸ்ரேலோட தான் கனெக்ட் ஆகுதோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இவங்க ஒரு மாளிகை மாதிரி கட்டியிருக்காங்க, அந்த மாளிகை போல ஒரே சிம்லர் பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ அதை தான் குறிக்குது. அரியாசன சண்டை உங்களுக்கு தெரியும் வச்சுருக்கேன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த த்ரோன்ஸ் அந்த இந்த வால்லாம் வச்சு ஒரு சிம்மாசனம் செஞ்சுருப்பாங்க, அதில் உட்காரதான் பெரிய சண்டையாக இருக்கும். கேம் ஆஃப் த்ரோன்ஸும் திருப்பி தமிழில் மறந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த அரியணை ஆட்டம் தான் உலகம் முழுக்க வேற மாதிரி காட்டிகிட்டு இருப்பாங்க. இது கூட பெரிய விஷயமே கிடையாது. இந்த உலகத்தை ஆள்றது யார் அப்படின்றது வந்து இந்த 100 வருஷம் இல்லை ஒரு 200 வருஷம் வாழ்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் அவன் இந்த உலகத்தை ஆள்றதுக்கு இந்த ஆதிகார சண்டை தான் போட்டுட்ருக்கானுங்க. இவனுக்கு விஷயமே தெரிய மாட்டேங்குது. இங்கே அதிகார சண்டையோட மனிதனோட பிரபஞ்சத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது. இன்னமும் இந்த நாடு இந்த இடம் ஜாதி இப்படின் சொல்லி ஓடிட்டு இருக்கானுங்க, இதுக்காக சண்டை போட்டுருக்கானுங்க. ஆனால் விஷயமே வேற, இதெல்லாம் ஓட விட்டுட்டு உங்களை சுத்த விட்டுருக்கானுங்க. ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்க ஒரு கூட்டம். விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அதிகார சண்டைன்றது ஒரு வேஸ்ட்டு, ஒன்றத்துக்காகாது. அதில் பலியாகக்கூடியது மனிதர்கள் தான், மனிதர்களை பலியாக்கணும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்ச் தான் அதிகார சண்டை. உன்னுடைய அதிகாரத்தை காட்டு, அதுக்கு சண்டை போடு, பலியாக்கு. அந்த பலி யாருக்கு போகுது, அங்கே போகுது. இது எல்லாமே வேற மாதிரி ஒரு ஸ்கெட்ச். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் தன்மை வேணும். ஏன்னா நம்மளே இன்னமும் தான் இன்னும் பக்குவப்பட்டு போயிட்டே இருக்கோம், இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு நம்மளே. இங்க கூட அரியாசனத்துக்காக பல்வேறு சூழ்ச்சிகள் நடந்துச்சு.
நான் இருக்கும் போது என் மக வரதராஜமன்னாரு துறையா பாக்கணுங்கிறதான் என் ஆசை. அவங்க பையனை வந்து தரியாசனத்துல உட்கார வைக்கிறதா அவரோட ஆசையா இருக்கு. ஆனா அவர் பையனை வரவிடாம இன்னொரு தொடர் பாரு, யாருக்கு தெரியும் அந்த கீபோர்ட் பையனா இருக்கணும் லிஸ்டப்பா பையனா இருக்கணும், அவனுங்க வந்து இந்த அதிகார சண்டைக்கு வருவானுங்க. இதா விஷயமே, இப்படிதான் கதைக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அவங்களுடைய கோட்டை மாதிரி கட்டிருக்காங்கல்ல, அந்த கோட்டை மலை உச்சியில இருக்கு. இஸ்ரேலில் வந்து ஒரு கோயில் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு கோயில், அதுவும் மலை உச்சியில் தான் இருக்குது. ஸோ எனக்கு இது இஸ்ரேலோட கனெக்ஷன் மாதிரி தான் தெரியுது. இஸ்ரேலில் அவங்க எப்படி சண்டை போடுறாங்க, அதிகார சண்டை, அவங்க இஸ்ரேலில் இருந்துகிட்டு உலகத்தை ஆள்றதுக்கு அவங்க எவ்வளோ ஆட்டம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ காய்கள் நகர்த்திக்கிட்டு இருக்கானுங்க, அதை குறிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்த்தோன்னே எனக்கு அப்படி தான் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ராஜமன்னார் திரும்ப வந்ததும் வருதா துரா, ராஜமன்னார் திரும்ப வரும்போது வருத்தாவே இல்லைன்னா. ஒன்றவே சொன்ன மாதிரி தாங்க, அதிகார சண்டை தான் இங்கே. இப்போ என்ன, இவர் கூட இருக்கவர் யாரோ ஒருத்தர் இந்த அதிகாரத்துக்கு வரதுக்கு சண்டை போடுறாரு. அவன் அதாவது இந்த வாரிஸ் இருக்குல்ல, அந்த வாரிசை வரடாமல் பண்ணணும்னா இவனை முடிச்சுட்டா. அவர் அவங்க அப்பா வெளியே போயிருக்காரு போல வெளியூருக்கு. அவர் போயிட்டு வந்தோடனே அதிகார சண்டத்தில் ஏற்ற போகிறாரு அவங்க மகனை. அவர் வரதுக்குள்ளே மயனே இல்லைன்னா அப்படின்றத பேசுகிறாங்க. ஸோ சூழ்ச்சி என்ன செய்ய போகிற அவனை, அவனுக்குள்ள தான் சண்டை போடுவானுங்க. சரி ஒரு குடும்பம் சண்டை பிடிச்ச ஆகுது, நமக்கு என்ன சகம் அப்படின்னு கேட்குறீங்களா, அது கிடையாது. ஒரு மூணு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க, இந்த மூணு கூட்டம் சண்டை பிடிச்சதா பிரச்சனை இல்லைங்க, இந்த மூணு கூட்டத்துக்கு பின்னாடியே மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. அவனுங்க எழுதிட்டு வந்து சண்டை போடும்போது பல மக்கள் அப்பாவி மக்கள் சாகுறாங்க. இதுதான் உலக போர் நடந்துட்டு இருக்கு. ரெண்டு அதிபதிகளுக்கு நடக்கக்கூடிய சண்டைகள் ஒட்டுமொத்த மக்களையும் பாதிக்குது. அதுதாங்க இங்கேயும் குறிக்குது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. சினிமா மூலியமா நீங்க கத்துக்கங்க. என்ன செய்ய போற அவனை, அவனை என்ன பண்ண போற, நம்ம கருடன் இருக்காருல்ல அவர் இங்க வந்திருக்காரு. கேஜிஎஃப் உள்ளுக்குள்ளே அடிச்சுட்டு விடுறாங்க, அங்காளி பங்காளி சண்டை அடிச்சுட்டு விடுறாங்க. அப்புறம் நம்ம கதாநாயகனை பிடிச்சி வச்சுட்டாங்க, அதாவது இந்த அரசரை பிடிச்சி வச்சுட்டாங்க. அடுத்து முடிசூட போகிறாங்கல்ல, அந்த அரசரை பிடிச்சி வச்சுட்டாங்க. அப்போ தான் நம்மளோட ஹீரோ என்ட்ரி. நாரங்க ரஷ்யன்ஸை கூப்பிட்டு வந்திருக்கான், நாரங்க ரஷ்யன்ஸை கூப்பிட்டு வந்திருக்கான். அது நாகர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ரஷ்யன்ஸை கூட்டி வந்திருக்காங்க, இங்க சர்பியன் ஆர்மியை கூட்டி வராங்க. குருங்கர்கள் சர்பியன் ஆர்மியை கூட்டி வந்திருக்காங்க, குருங்கர்கள் சர்பியன் ஆர்மியை கூட்டி வந்திருக்காங்க. அதாவது மூணு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, ஒரு கூட்டம் அங்க அரியணையில இருக்கு, இன்னும் ரெண்டு கூட்டமும் வேற வேற நாடுகளை கூட்டிட்டு வருது. மூன்றாம் உலக போர் புரியுதா? அது கதைக்களம் எங்கே இருக்கும்னா இஸ்ரேலை நோக்கி கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இஸ்ரேலை நோக்கி தான் எல்லா இது அது சண்டையும் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்திய பெருங்கடல் நோக்கி தான் மூன்றாம் உலக போரே நடக்கும். இந்த இணையதள பொருளை எப்போவும் சொல்லிட்டாரு, அதுக்கான காய்கள் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது, ஏன்னா இந்திய பெருங்கடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸு. அங்கே வர்றதுக்கு தான் இங்கே ஒட்டுமொத்த காய்களும் நகர்ந்துகிட்டு இருக்கு. அதை குறிக்கிறது தான் இங்கே. அதுக்காக தான் இந்தியாவை காட்டி தமிழ்நாட்டை காட்டினான்னா மாட்டிப்பாங்க இல்லை. ஸோ அதுக்காக இஸ்ரேலில் ரிஃப்ளெக்ட் காட்டியிருக்காங்க. இதோட பிரதி தானே அது. ஸோ அதை காட்டியிருப்பாங்க. ஆப் கூட அப்படி தாங்க இருக்கும், இஸ்ரேல் இப்படி தானே இருக்கும், அதே மாதிரி இந்தியா தமிழ்நாடு இப்படி தான் இருக்கும். எப்பயே கேட்டுக்கிட்டு 700 பேர் என்ட்ரி போட்டிருக்காங்க. யார் யார் வரா, எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது. நீ சொல்லு எத்தனை பேரை கூட்டிகிட்டு வர போகிறோம், ஆனால் சொல்லு. ஏங்க அவங்க ஒரு ஆளை கூட்டி விட்டான், அப்படின்ட்டா இவன் வந்து சர்பியனை கூட்டி விட்டான், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இவங்களுக்கு ஆள் வேணும்ல, போர் பண்ணணும்னா இராணுவம் வேணும், படைபலம் வேணும்ல. ஸோ நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு தேவான்றாங்க. ஒன் மேன் ஆர்மியை கூப்பிட்றாங்க. தேவா, தேவாவை காட்டும் போது இருட்டிலிருந்தான் காட்டுவாங்க. யாரை காட்டுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நம்மள இருள இருந்து வரக்கூடிய முருக ஆற்றலை கிரகிச்ச ஒரு மாதிரி அந்த ஒரு நபர் தான் எல்லாரும் பயப்படுவாங்க. ஒரு ஆர்மிக்கே சமன்னு சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? அதான் இவங்க எங்கேயும் குறிக்கிறாங்க. நம்ம ஆர்மி எங்க இருக்கு? ஆனா இன்னொரு சின்ன பிழை என்னன்னா, இவனுங்க வந்து நம்மளுடைய முன்னோர்கள் கதையிலையும் எடுப்பானுங்க. ஆனா எப்படி எடுப்பானுங்கன்னா, அவனுங்களை சாயல் எடுப்பானுங்க. இப்ப எப்படி முருகனுக்கு பிரதியா கந்தனை உருவாக்கி வச்சிருக்காங்களோ, சிவந்தவனுக்கு எதிராக ஒரு சிவன் உருவாக்கி வச்சிருக்காங்களோ, அந்த மாதிரி இப்ப முருகர்களுக்கு எதிராக கந்தனை உருவாக்கிறாங்களே, அந்த கந்தனை தான் இங்க காட்டுறாங்க. ஆனா விஷயம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம முன்னோர்கள் ஆற்றலை எடுத்து நம்ம முன்னோர்கள் எப்படி சண்டை போடுவாங்களோ அதை அவனுங்க முன்னோர்கள் மாதிரி காட்டி படத்தை ஓட்டுறானுங்க. இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி நம்ம முன்னோர்கள்லாம் எடுக்க மாட்டானுங்க. அவனுங்க வரலாறு கடத்துவானுங்க, அதில் அங்கங்கே நம்ம முன்னோர்கள் கதையும் ஒட்டிக்கிட்டு வரும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்படி கனெக்ட் பண்ணுது அப்படின்னா, லெஃப்ட் கையில் ஃபுல்லாக பிளாக் கலரில் பேண்டேஜ் போட்டிருப்பார், அது பேண்டு மாதிரி போட்டிருப்பார் லெஃப்ட். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரைட் பிரெயின் இயக்கக்கூடிய ஆர்கன்ஸ் என்னன்னா லெஃப்ட். இந்த மாதிரி குறியீடு இருக்கும், அந்த குறியீடு மாறும் போது அவனுடைய ஆளாக மாறும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ரிபல், உங்களுக்கு தெரியும் நீங்கள் தமிழில் கூட ரிபல்னு ஒரு படம் வரப்போகுது. புரட்சி தான், இப்போ எங்கே பார்த்தாலும் புரட்சி தான். கேப்டன் மில்லர் எடுத்து டம் டம்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாப்ல. ஸோ எல்லாமே புரட்சி தான், எல்லாமே எதுக்காக கொண்டு வராங்கன்னா டியூன் பண்ணுறாங்க உங்களை. அப்படி படம் பார்த்து வைப் ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த சுச்சுவேஷன் நடக்கும் போது நீங்களும் ஹீரோவாக ட்ரை பண்ணுவீங்கல்ல, அதுக்கான உளவியல் தாக்குதல் தான் இதெல்லாம்.
பெரிய பெரிய சுவர்களை கட்டுறதே பயத்தால. இந்த பிரம்மாண்டமான ஒரு அரியணை கட்டிட்டு கோட்டையெல்லாம் சுவர் எல்லாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, உள்ள இருந்து எவனும் வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக கிடையாது, வெளியே இருந்து எவனும் உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக, பயந்தாங்கொழியதான் இந்த வெள்ளம் பாக்கணுன்றத இன்டைரக்டா சொல்றாப்ல. எவனோ வெளியே போறான் இல்ல, உள்ள எவன் வந்துருவானோன்னு. கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து போட்டாங்க போல, அப்படியே இருக்க மாதிரி இருக்கு. அந்த காஸ்ட் அண்ட் குரூ எல்லாமே பாதி பேர் அப்படியே கேஜிஎஃப்ல இருந்து இங்க வந்த மாதிரி இருக்கு. We are all violent men. நம்ம ரத்தத்திலேயே வயலன்ஸ் இருக்கு. ஆமா தானே, ரத்தத்திலேயே வயலன்ஸ் ஓடி தானே போயிருக்கு. ஆனா இங்க காலங்காலமா பல வருடங்களா இதை பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த முட்டா பிள்ளைகளுக்கு விஷயமே தெரிய மாட்டேங்குது, அதிகாரமோ அந்த பலமோ அவங்களுக்கு மண்டையில ஊறி போச்சு. இந்த ஒரு விஷயம் ருசி கண்ட பூனை வந்து வீட்டு கிடக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ இது வேற மாதிரி தாக்குதலுங்க. இவனுங்க என்னைக்கு எல்லாரும் மனிதனாக உணர்ந்து நம்மளாம் வேற மாதிரி வாழணும், நிம்மதியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாதான் இங்கே எல்லாமே நிற்கும். இல்லை நான் ஒரு கூட்டத்தை ஆளணும், ஒரு இடத்த ஆளணும், ஒரு நிலத்தை ஆளணும் ஆசைப்பட்டேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, இப்படியே அடிச்சுட்டு சாக வேண்டியதான். அரியத்துக்காகவும் அரியாசனத்துக்காகவும் போராடினதெல்லாம் போதும். இந்த டைலாக் ரொம்ப முக்கியங்க. அங்கே அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தர் மாறுறாரு, அரியணைக்காகவும் அரியாசனத்துக்காகவும் சண்டை போட்டதெல்லாம் போதும், அதுக்கப்புறம் அவருடைய டைலாக் கவனிங்க. இதுதான் ஒன்வால் கவர்மெண்ட்டுக்கான சமிக்கைகள். தொடாதன்னு சொன்னல, என் கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எல்லாம் எனக்கு வேணும். அவர் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் எல்லாமே அவருக்கு வேணுமா? ஒன்வால் கவர்மெண்ட் புரியுதா, எல்லாமே ஒரு குடைக்கில வரும். இப்போ கூட நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, பல நாடுகளுக்கு போகிறது விசா தேவையில்லை, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பாஸ்போர்ட் அப்படியே ஒன்றா குறைப்பாங்க, எல்லாருமே சுதந்திரமான ஒரு இடமாகும். இதை பார்க்குறக்கும் கேட்குறக்கும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நாடுகளில் போர் இருக்காது அப்படி இப்படி நிறையா செய்வானுங்க. ஆனால் இது எல்லாமே உங்களை ஸ்கெச் பண்ணுறதுக்கு, மனிதர்களை அடிமைப்படுத்துறதுக்கு. இந்த மைக்ரோசிப்னு ஒன்று கொண்டு வந்துட்டுருக்கானுங்க. நாங்கள் எப்போவோ சொல்லிட்டோம் இந்த மைக்ரோசிப் தான் உங்களுக்கு கடைசி ஆயுதம்னு. அவனுங்க அதை திணிச்சிட்டானுங்கன்னா மொத்த கண்ட்ரோல் அவங்க கையில் வந்துடும், ஒன்றுமே பண்ண முடியாது. ரெசிடென்ட் டிவில் பார்த்துருப்பீங்க, பல படங்கள் பார்த்துருப்பீங்க, ஜாம்பிஸ் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் சும்மான்னு கிடையாது, அது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வச்சுக்கோங்க. அதெல்லாம் திருப்பி பாருங்கள், ரெசிடென்ட் டிவில் பார்ட்டில் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், புரியும் உங்களுக்கு. அந்த ஆலிஸ்ட ஒரு இருக்கும், அது ஆலஸ் வந்து பெண்ணாக கட்டியிருப்பாங்க, இங்கே வந்து இவரை ஆணாக கட்டியிருக்காங்க. ஒரு ஆற்றல் தான் எல்லாத்தையும் அழிக்கும், ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் சரிச்சு விடும். அந்த அம்பர்லா கார்பரேஷனை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறது யாருன்னா ஆலஸ், புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்படி பல இடங்களில் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க. சிப்பு தான் உங்களுக்கு கடைசி ஆயுதம், அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா அப்புதான். அது மட்டும் கிடையாது, 1991 இருந்து இப்போ 2024 டிசம்பர் வந்துருச்சுல, ஸோ 24 கூட்டினோம்னா 33 வருடங்கள் வருது. ஜஸ்ட் ஒரு 10-15 டிஃப்ரெண்ட் தான் இருக்கும், 33 வருடங்கள் கழிச்சு திருப்பி செல்ல தளபதி ரீஎன்ட்ரி. ப்ளீஸ் ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட். இந்த ஷார்ட் பார்த்துருப்பீங்க, அவர் ஒவ்வொரு டைலாக் பேச பேச அப்படியே பிளாக்காக காட்டுவாங்க, இருட்டுக்குள்ளே போயிட்டு இருட்டுக்குள்ளே போயிட்டு வரும். இருள் யாருது? இதுக்கு மேலே வெளிப்படையெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. பல விஷயங்களை தெல்ல தெளிவாக அவங்க ஓப்பனாகவே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிள்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், கதை அம்சமாக இருக்கட்டும், எல்லாமே தெளிவாக தான் காட்டுறாங்க. உங்களுக்கு புரியல, நீங்கள் இன்னமும் இது சினிமா, இது வந்து சும்மா என்டர்டைன்மெண்ட்ன்னு சொல்லிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு பல விஷயம், இதுக்கும் பல விஷயம் ஊற்றுவாங்க. இவன் உங்களை அழிக்கிறது தான் படமே எடுக்கிறாங்க. இந்த மனுஷனுக்கு 100 கட்டோடு வச்சு மேலே பால் ஊற்றுவாங்க, திருப்பி கீழே வந்து இவனுக்கு ஒருத்தர் வீட்டில் போய் பால் ஊற்றிட்டுருப்பான். இவ்வளோதான் என்னோடய உளவியல். எனக்கு இந்த அடிக்கடி இந்த டைலாக் ஞாபகம் வருங்க. என்ன டைலாக்னா, மாநாடு படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவனுக்கு இவ்வளோதான்டா, இந்த மக்கள் யார் தெரியும்ல, நாங்கள் பிளான் பண்ணுற வாழ்க்கையை வாழ்ற பப்பட்ஸ், ஜஸ்ட் பப்பட்ஸ், ஜஸ்ட் பப்பட்ஸ். இந்த ஜனங்க இந்த பிக் பாஸ்ல பூஜாவுக்கும் கூஜாவுக்கும் நடந்தது என்னன்னு கொளுத்தி போட்டோன்னு வையன், என்டையர் தமிழ்நாடு ஆல் ஃபேமிலிஸ் 1 இதான்டா டாபிக்கே, IPL வேர்ல்டு கப்னு போய்கிட்டே இருப்பானுங்க. இவ்வளவுதான்டா அவனுங்க, அவனுங்களுக்காக நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க, இவ்வளவுதான்டா அவனுங்க, அவனுங்களுக்காக நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க, அவ்வளவுதான் இதை மறந்துட்டு அங்கே போயிருவாங்க, இவங்க இவ்வளவுதான் ஒரு ஆட்டு மந்தைகள்ன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது எனக்கு இப்போ லைட்டாக அந்த வாடை அடிக்குதே மேலே, ஏன்னா இவ்வளோவோ சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், யாருமே பொருட்படுத்துகிற மாதிரி தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த டைலாக் உண்மை ஆயிருமோன்னு தோணுது. 500,000 தானே, என்ன பண்ணுறது? ப்ளீஸ் ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ஆலில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம்
ஷேர் பண்ணுங்க. நம்ம எதிர்காலத்தை நம்மளே பாக்குறது கேக்குதா? வழக்கமா நல்லவன் தன் தவறுகளை ஒத்துப்பான். இருக்கிற பாதி உயிர்களை அழிச்சா மிச்ச பாதி செழிக்கும் நினைச்சேன். நான் நினைச்சது தப்புன்னு நீங்க எனக்கு புரிய வச்சிட்டீங்க. முன்னாடி என்ன நடந்ததோ தெரிஞ்சவங்க இருக்கிற வரைக்கும் என்ன நடந்ததோ அதை ஒத்துக்க முடியாதவங்களும் அங்க கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க எதையும் தாக்குவாங்க. ஆமா, நாங்களா திருந்தவே மாட்டோம். ரொம்ப நன்றி. இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு தெளிவது. இந்த கண்டத்தை சுக்கு நூறு நொறுக்கி அதை நான் தூசாக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எனக்காக கொண்டு வந்த கல்லை வச்சு புது உலகத்தை உருவாக்கி அதுல இழந்தது பத்தி தெரியாம அவங்களுக்கு கொடுக்கறத பத்தி மட்டுமே தெரிஞ்ச உயிரினங்களை வாழ வைப்பேன். ஒரு நன்றியுள்ள உலகம். அழிவுல பிறந்த உயிர்கள் அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சொல்ல நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க.